ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி எல்லோரும் இப்போது லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டேஸ்டியான ஒரு பத்திய குழம்பு பண்ண போகிறேன். ஸோ இந்த குழம்பு வந்து நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 4-5 டேஸ் கூட நம்மளுக்கு கெடாமல் இருக்கும். ஏன்னா எதுவும் காயெல்லாம் எதுவும் போட போகிறது கிடையாது. நம்ம வந்து இது ஆக்சுவலாக வந்து பத்திய குழம்புன்னு சொல்லுவாங்க, மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து சில நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்து நம்ம அரைச்சி தூள் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். ஸோ வாங்க, எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் முதல்ல பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஜஸ்ட்டு வெறும் வாணலியில் நம்ம வறுத்துட்டு ஃப்ரை பண்ணி லேசாக அதுக்கப்புறமா பொடி தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து புழுங்கலரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அது இது நாலுமே வந்து நம்ம ஜஸ்ட் வெறும் வாணலியில் வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து குழம்பு செய்கிறதுக்கு நான் இந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து 2-2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு பூண்டு வந்து ஒரு 10-15 பல்லு பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள், எண்ணெய், அதுக்கப்புறம் புளி நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை கரைச்சிட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் இப்போது கடாய் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது கடாய் வச்சுட்டேன். கடாய் ஜஸ்ட்டு வந்து நம்ம சூடானதும் கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த நம்ம வறுக்க போகிறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கூட தீயக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 1 by 1 ஆட் பண்ணிடலாம். சீரகம், கடுகு இல்லை மிளகு, வெந்தயம், அரிசி. ஸோ இதை வெறும் வாணலியில் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா இதை வறுத்துடலாம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஸோ அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பவுடர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. ஏன்னா திக்காக ஒரு 4-5 நாள் வச்சுக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் எண்ணெய் வந்து நிறைய கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். அதுலேயே வந்து பச்சை கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெங்காயம் இந்த இதெல்லாமே இந்த கருவேப்பிலை போட்டவங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இதில் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணலாம், பட் நான் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து ஆக்சுவலி வந்து இந்த டெலிவரி ஆகிருக்கும் இல்லையா பொண்ணுங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த குழம்பு வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. டெலிவரி ஆகி அப்போ தான் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பத்திய குழம்பு, இந்த மருந்து குழம்பு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வந்து டெலிவரி ஆகி உடம்பு வந்து ரொம்ப அந்த உடம்புல இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிருக்கும். ஸோ அவங்களுக்கு இதை வச்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ எங்கள் வீட்டில் டெலிவரி ஆகி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழம் நாட்டு தக்காளி சரியாக ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வீடியோவும் நான் என்னோட ஃபோன்லேயே நானே எடுக்கிறேன். ஸோ கிளியாரிட்டி ப்ளஸ் வாய்ஸ் எப்படி தெரியல, பார்க்கலாம்.
நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு கொஞ்சம் வந்து salt வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரமா வதங்கணும். நம்ம கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா இத வந்து பவுடர் பண்ணிக்கலாம் சோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆயி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா யூசுவலா நம்ம குழம்பு எல்லாத்துக்கும் ஆட் பண்ணுவோம் இல்லையா அந்த மிளகாய் தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆயிலே நல்லா வந்து அப்படியே வதக்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம தூள் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இப்போ வறுத்து பொடி பண்ணது அது வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் அது போட்ட உடனே செம்ம ஃப்ளேவரா இருக்கு நல்ல வாசனையா இருக்கு நல்லா அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா இதில் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விடலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப திக்காக இருக்குது ஸோ நம்ம இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் இல்லையா இது கொதிக்கிறதுக்கு தண்ணி இருக்கணும் தண்ணி ஊற்றியாச்சு நல்லா இது கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது ஆட் பண்ண போகிறோம் வந்து நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு இதை பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு குழம்பு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம் ஸோ இந்த குழம்பு நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு 4-5 நாளைக்கு ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் நீங்கள் வச்சு கூட சாப்பிடலாம் நல்லா திக்காகிடுச்சு குழம்பு ஸோ ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக மாற்றிடலாம் நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கிறதால சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடாது இந்த கடாயை அப்படியே வச்சிடலாம் அவர் வந்து மோஸ்ட்லி இதில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவார் ஸோ இதை அப்படியே வச்சிடலாம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நல்லா எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போது குழம்பு நல்லா திக்காயிட்டு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி கரைச்சல் அப்படி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வறுத்து அந்த இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மிளகு ஜீரகம் அதெல்லாமே ஆட் பண்ணது நல்ல வாசனையாக இருக்கும் ப்ளஸ் திக்காகவும் வரும் இந்த குழம்பு ஏன்னா கொஞ்சமாக அரிசியும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ குழம்பு வந்து நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்ட்டுக்கு வரும் இந்த டெலிவரியான பொண்ணுங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வந்து பத்திய குழம்பு ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு நல்லா ஒரு கொதித்து ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்ட் எண்ணெய்லாம் திரும்பியும் பிரிஞ்சு வரும் முதல்ல நம்ம மிளகாத்தூள் போட்டு கொதிக்க விட்டோம்ல அதே மாதிரி புளி ஊற்றி இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா திக்காகும் ஸோ அந்த இது வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இறக்கிடலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போது என்ன பண்ணலாம் நம்ம அவர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு படுத்துட்ருக்காரு டைமும் ஆகிடுச்சு வந்துட்டிக்கிட்டே ஆகிடுச்சு ஸோ நம்ம சாப்பாடு போட்டு இன்றைக்கி சர்ப்ரைஸாக அவருக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதுதாங்க வீட்டில் வேலையை விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்தது வந்து இதெல்லாம் நாங்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு
ஹாப்பினஸ் நம்ம வந்து கொடுக்க முடியும் இல்லையா ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு. அதுதான் கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த குழம்பு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு. அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன், இதையும் வச்சிடலாம் அவருக்கு. ஓகே, இப்போ வந்து அவருக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம் வாங்க. கை ஒரு நிமிஷம் படுத்துட்டு இருக்காரு. எங்க எழுந்துருங்க சாப்பிடலாம். டைம் ஆய் எழுந்துருங்க, இப்போ டைம் ஆயிடுச்சு. ஐயோ எழுந்துருங்க, சாப்பாடு கொடுத்துட்டேன் கீழே அப்பாக்கும் துரிக்கும் கொடுத்துட்டேன். தேங்க்யூ. இந்தாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கியா? ஆமாம். என் கூட அவன் பார்க்கலாம், சிங்கமாக உட்காந்துருவேன். சரி 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 தாங்க. வணக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 26 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றுலாம் நடக்குது நம்ம லைஃப்பில். ஒரு டிஃபனு, ஒரு சாப்பாடு, என்ன குழம்பு அந்த இது சொன்னேன் இல்லையா, ஒரு பத்திய குழம்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அந்த குழம்பு செஞ்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். பூண்டெல்லாம் போட்டிருக்கேன். ஆமாம், பூண்டு இல்லாமல் ஒரு பத்திய குழம்பு இருக்குமா? பூண்டு தான் மெயின் ஆக்சுவலாக. ஸோ எங்கள் வீட்டில் வந்து மலைப்பூண்டு இல்லை, மலைப்பூண்டு தானே இது? இல்லை இல்லை, இது நார்மல் பூண்டு தான், பட் பெரிய சைஸ் பூண்டு. ஆ, பூண்டு சூப்பராக இருக்கும். இன்னும் கொண்டாந்து உடம்பு லேசாகிடும். ஆமாம், இரவு காத்தெல்லாம் வெளியே போச்சுண்ணா. சரி சாப்பிட்டு சொல்லுங்க முதல்ல. இந்த சொல்கிறாரு இந்த குழந்தை பெற்றவங்கெல்லாம். அதுதான் சொன்னேன் நான், கரெக்டாக சொல்கிறீங்க. நான் இது வீடியோ ஸ்டார்டிங்லேயே அதுதான் சொன்னேன். இது மாதிரி வந்து பத்திய குழம்பு, ஆ அதுதான், டெலிவரி ஆன பொண்ணுங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, அந்த குழம்பு தான் இது. சூப்பராக இருக்கும். வாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எங்கள் ஒய்ஃப் பண்ண குழம்பு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் 26 வருஷம் கல்யாணம் ஒன்றுனா இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் கடந்து போக சொன்னாங்க இல்லையா, இந்த டைமில் தூங்க. அப்போ இதுவும் கடந்து போகுன்னா மறுபடியும் சோர்வா செஞ்சு தர மாட்டேன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அது கடந்து வந்துருக்குன்றேன். சரி ஓகே, சூப்பராக இருக்கு. ஓகே தேங்க்யூ. ஆக்சுவலாக வீடியோ வந்து அவங்க தான் எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஃபுல்லாக எடுத்தியா? ஆ ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இல்ல சாப்பிடுங்க.